வாழ்க தமிழ், வளர்க இந்தி. அனைவருக்கும் வணக்கம். உங்களை அன்பாக இந்த இந்தி வகுப்புக்கு நான் வரவேற்கிறேன். இதுக்கு முன்னால் நம்ம இந்தியில் உயிரெழுத்துக்களை பற்றி படித்தோம். இன்றைக்கி இந்தியில் உள்ள உயிர்மெய் எழுத்துக்களை பற்றி நம்ம படிக்க போகிறோம். இதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்பட்றேன். அதாவது நீங்கள் பயிற்சி பண்ணணும் இல்லையா, அதுக்காக வேண்டி போன உயிரெழுத்துக்களில் அந்த வீடியோலேயே டெஸ்கிரிப்ஷன்லேயே அந்த பிடிஎஃப் லிங்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். டெஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் லிங்கை கொடுத்துருக்குறோம். டெலிகிராம் குரூப் லிங்கையும் கொடுத்துருக்குறோம். ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் அதை நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் ஃபோன்லேயோ உங்கள் கம்ப்யூட்டர்லேயோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் அவுட்டோ ஏதோ எடுத்து அதை வீட்டில் நீங்கள் பயிற்சி பண்ணி அதை எழுதி மறுபடியும் நீங்கள் அதை ஃபோட்டோவோ எடுத்து அதில் பதிவிட்டிங்கன்னா நான் அதை சரிபார்த்து தகுந்த ஆலோசனைகள் உங்கள் எழுத்து எப்படி இருக்குது என்ன ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்ல முடியும். இதுக்கு உங்கள் ஒத்துழைப்பை நான் வேண்டுகிறேன். நீங்கள் இதை நன்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு எடுக்க போகிற இந்த உயிர்மெய் எழுத்துக்கூடிய பிடிஎஃப் லிங்கோ டெலிகிராம் குரூப் லிங்கோ உங்களுக்கு இந்த இந்த வீடியோலேயே உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஏதாவது சந்தேகம் தான் நீங்கள் கேட்கலாம். சரி, தயாராக இருக்கீங்களா? இப்போ நம்ம வகுப்புக்கு போவோமா? போன தடவை நீங்கள் வவல் படித்தீங்க, உயிரெழுத்துக்கள். உங்களுக்கு அதில் ஒன்றும் சந்தேகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் எழுதி பார்த்துருப்பீங்க. நீங்கள் அதில் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்னவென்றால், தமிழில் மொத்தம் உயிரெழுத்து 12. அப்புறம் ஆயுத எழுத்துன்னு சொல்லி தமிழில் பயன்படுத்துகிறோம், அப்பப்போ பயன்படுத்துகிறோம். ஹிந்தியில் 11 உயிரெழுத்து, அதோட அம்மாகவும் சேர்த்து 13. ஒன்று நல்லா ஞாபகிடுங்க. ஹிந்தியில் உயிரெழுத்தில் குரில் ஏயும் குரில் ஓவும் கிடையாது. ஏயும் ஓவும் ஹிந்தியில் நெழில் தான் உண்டு, குரில் கிடையாது. அதை ஞாபகிடுங்க. சரி, இப்போ நம்ம உயிர்மெய் எழுத்தை படிக்க போவோம். தமிழில் இருக்கிற அதே உயிர்மெய் எழுத்து தான் ஹிந்தியிலும் இருக்கிறது. கவனிச்சிடுங்க. உங்களுக்கு தெரியும் தமிழில் உயிர்மெய் எழுத்தை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க? வல்லினம், வெல்லினம், இடையினம் அப்படி பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி தாங்க ஹிந்தியிலும் இருக்குது. வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை, எழுத்து தான் வேறு, ஓசை ஒரே மாதிரி தான் ஓசை ஹிந்திலையும். இப்போ முதல்ல நம்ம வல்லினத்தை பார்க்க போகிறோம். வல்லினம் தமிழ் என்னன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கா, சா, டா, தா, பா, அதோட ராவும் சேர்த்துருக்குறாங்க. ரா, இந்த பறவைக்கு வர்ற ரா, அதுவும் சேர்த்துருக்குறாங்க. இப்போ அதே காச்சா டா தாப்பா, அதே உயிர்மெய் எழுத்து இந்தியில் அதே ஓசையில் வழங்கப்படுகிறது. எழுத்துக்கள் தான் வேற. இப்போ முதல்ல காணாவை பார்ப்போம். காணா எப்படின்னு பாருங்கள். நான் எழுதி காட்டுறேன், போர்டில் எழுதி காட்டுறேன். ரொம்ப எளிதாக நீங்கள் கற்றுக்கொள்ளலாம், கஷ்டம் இல்லை. பாருங்க, காணாடுறப்போ எழுதுறப்போ ஒன்று ஞாபகிடுங்க. எப்படி நான் எழுதினோம் அதே மொழியில் நீங்கள் எழுதினால் உங்களுக்கு அது விரைவும் கிடைக்கும், எழுத்து நன்றாக வரும். முதல்ல காணாவுக்கு இப்படி நேராக ஒரு கோடு போட்டுடுங்க. போட்டுட்டு கையை எடுக்காமல் அப்படி கொண்டுவாங்க, கொண்டு வந்துட்டு அப்படி போடுங்க. இதாங்க காணா. ஹிந்தியில் இதான் காணா. ஆனால் ஒன்று ஞாபகிடுங்க, ஹிந்தியில் ஓசைக்கு தகுந்த மாதிரி காலில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு வல்லினத்துலேயும் காலில் வந்தால் 4 கா வரும், சாலில் வந்தால் 4 தா வரும், தாலில் வந்தால் 4 தா வரும், தால் வந்தால் 4 தா வரும், பாலில் 4 பா வரும். தமிழில் ஒரே எழுத்து, ஆனால் ஓசை வித்தியாசம் வருது. நம்ம ஒரே எழுத்து வச்சு காட்டி அதை எழுதி காட்டிடுறோம். நமக்கு தாய்மொழிங்கிறதுனால அந்த ஓசைக்கு தகுந்த மாதிரி நம்ம வாசிச்சிடுறோம். இப்போ இது கா, இது முதல் கா. இப்பொழுது நம்ம கா காவில் என்ன எழுத்துக்கெல்லாம் வருதுன்னு பார்க்க போறோம். அது கா பிரிவு நம்ம வச்சுக்கிடுவோம், காணா பிரிவு. நான் அதை எழுதி காட்டுற பாருங்க, நல்லா கவனிங்க. இது காணா பிரிவு. உங்களுக்கு எளிதாக விளங்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ இந்த காணா பிரிவுல முதல் காணா நான் எழுதி காமிச்சிட்டேன், நீங்க எழுதிருப்பீங்க. அந்த காணா முதல் இப்படி போட்டுருவோம். இது முதல் கா, இது கா. அச்சா, இப்போ ரெண்டாவது கா எழுதுறோம். ரெண்டாவது கா எப்படி வரும்? ரெண்டாவது காணா அதை அழித்து வரணும், கான்னு சொல்றோம். இது கா, அது கான்னு சொல்லுவாங்க. அந்த காணா வந்து கவர்னர் இப்படி வந்து நல்லா பாருங்க, இப்படி வந்து இப்படி போட்டு இப்படி போடணும். இந்த தலை போட்டு நீங்க எப்பவுமே கடைசி தான் போட்டுங்க, முதல்ல போட்டு எழுதாதீங்க, எப்பவுமே கடைசி தான் போடணும். உங்களுக்கா இன்னொரு எழுதி காட்டுறோம் பாருங்க, ரொம்ப எளிதாக நீங்க எழுதலாம், ஒன்றும் சிரமம் இல்லை. இப்படி வச்சிடுங்க, கையெழுக்காவது போட்டுடுங்க, அப்புறம் இதை இப்படி போட்டு இப்படி போட்டு கடைசியில் இந்த தலைப்பு போட்டுங்க. இது அடுத்து சொல்ல வேண்டும் கன்னு சொல்றோம். இப்போ கண்ணா கொஞ்சம் ஒரு மாதிரி சொல்றீங்க, அதே மாதிரி வேற அழுத்தி சொல்லக்கூடிய காணா வரும் கா 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 கா. அப்ப அந்த இக்கு வந்து நீங்க அழுத்தி சொல்வீங்க, அந்த மாதிரி வருதுன்னா நம்ம அந்த ரெண்டாவது காவை யூஸ் பண்றாங்க. நம்ம தமிழ்ல ஒளியில வந்து நம்ம காட்டிடுறோம், எழுத்து ஒரே எழுத்து வச்சு விட்டுக்கிறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் வித்தியாசம் இல்லை. இப்போ இந்த ரெண்டாவது காணாவை இங்க போட்டுருவோம், இந்த ரெண்டாவது காணாவை இப்படி போட்டுருவோம். இப்போ உங்க வசதிக்காக இந்த காணாவை ஒரு நம்பர் கொடுத்தோம், இது ஒன்னாவது கா, இந்த காணாவை ரெண்டாவது கா அப்படின்னு கொடுத்துருவோம் உங்க வசதிக்காக. இப்போ காணா குரூப்ல மூணாவது எழுத்து போடுறோம், மூணாவது எழுத்து வந்து பைய உச்சரிக்கணும், கா இன்னும் உச்சரிக்கணும். அது வந்து நாங்க இப்படி போட்டு இப்படி போடணுங்க, இதுதான் ரெண்டு சேர்த்து ஒரு எழுத்துங்க ஹிந்தியில. இது போட்டு இது போடணும், இது வந்து கா, இது கா கா, இது கா, இந்த பாருங்க, இது அந்த பாருங்க அது, இது கானா, இதை வந்து மூணு மூணாம் நம்பர் அப்படின்னு வச்சிருங்க உங்க சௌரியத்துக்காக. இது நீங்க எழுதி பழக்க பழக லேசா உங்களுக்கு வந்துடும், உங்களுக்கு கஷ்டமே பட மாட்டீங்க. இப்போ மூணாவது காணா பார்த்துட்டோம், அப்புறம் நாலாவது காணா பார்க்க போறோம். நாலாவது காணா வந்து இதை பாருங்க, இதுதான் நாலாவது காணா, நல்லா பாருங்க, அது போட்டு அப்படி போடுங்க, மேல போடும். இது நாலாவது காணா, இது கா, இது இந்த கானாவையே நீங்க அழுத்தி சொல்லணும், கா நீங்க சொல்லணும். இப்போ இதே வச்சு எழுதிடுவோம், இது இந்த பாருங்க, அது போட்டு அழகா வருங்க, நல்லா எழுதலாம், எழுத்து வந்து நல்லா தமிழை விட அழகா எழுத முடியும் உங்களால. இதை வந்து கா நாலு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். இப்போ இதுல பாருங்க, இது கா 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 அப்படின்னு நீங்க கேட்கணும். இப்போ இந்த கா 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 இதுல நாலு எழுத்தோட அவங்க என்ன செய்யறாங்கன்னா கடைசியில ஒரு எழுத்தை சேர்க்கிறாங்க. அதாவது நம்ம வந்து தமிழ்ல வந்து அது மெல்லினம் என்று சொல்கிறோம், அந்த மெல்லினத்தை வந்து ஹிந்தியில வந்து கடைசியில் சேர்க்கிறாங்க, அந்த குரூப்லயே கடைசியில் சேர்க்கிறாங்க. அது ஒரு சௌரியத்துக்காக சேர்க்கிறாங்க, பின்னால் உங்களுக்கு தெரியும் எதுக்காக சேர்க்கிறாங்க, பின்னால் உங்களுக்கு தெரியும். அது என்னதென்றால் தங்கத்துக்கு வர அந்த கா கா காங்கிற தங்கம் பங்கம், அதுக்கு வர கா, அது வந்து கானா குரூப்ல கடைசியில வரணும். அதுக்கு கானாவுக்கு என்ன அது எழுத்து இல்லா கா, இப்படி போட்டு இப்படி போட்டு நீங்க பிடிச்சுவாங்க, பாருங்க அப்படியே அப்படியே அழகா போடலாங்க, எஸ் மாதிரி போட்டு புள்ளி வைங்க, மேல தலைப்போடு போடுங்க. இது வந்து கா, இந்த கா தங்கம் வர கா, இது வந்து கா புள்ளியில கடைசியில் வருங்க, இந்த வரிசையில் வரணும், கா 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 தங்கம் தங்கத்து வர கா, இந்த குரூப்ல கடைசியில் வருங்க. இப்போ கா பிரிவுல நீங்க மொத்தம் அஞ்சு எழுத்து பார்த்துக்கிறோம். அஞ்சு எழுத்துல வந்து இது வந்து உரிமை எழுத்து, அது வந்து நம்ம என்ன சொல்றோம், அத வெள்ளினம்னு தமிழ்ல சொல்றோம், வெள்ளினம் சொல்றோம். இதை வந்து வல்லினம் சொல்லுவோம், தமிழ்ல இதை இது சொல்லுவோம், வல்லினம் சொல்லுவோம். ஹிந்தியில வல்லினத்துல வந்து நாலு ஓசையை காட்டுறதுக்காக வேண்டி நாலு எழுத்து வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இந்த சாணாவுக்கும் நீங்க அதே மாதிரி சாணா பிரிவு அப்படின்னு வச்சுக்கிறோம், ஒரு நம்ம சௌரியத்துக்காக வைக்கிறோம், அவ்வளவுதான். இது சாணா பிரிவு இல்ல சாணா குரூப் அப்படின்னு சொல்லலாம். சாணா பிரிவு சாணா பாருங்க, முதல் சாணா நம்ம தமிழ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறீங்க, ஹிந்தியில ரொம்ப ஈஸியா எழுதலாம். இது சாணா நம்ம தமிழ் எப்படி இல்லாம எழுதுறோம், ஹிந்தியில பாருங்க ரொம்ப லேஸ் பாருங்க, என் கையே பாருங்க. முதல்ல இப்படி போடுங்க, கையெடுக்காதீங்க, இப்படியே கொண்டாங்க அப்படி கொண்டாங்க, இங்க ஒரு கோடை போடுங்க, தலை கோடு முடிஞ்சிருங்க. இதுதான் சாணா, எவ்வளவு லேசா இருக்கு பாருங்க, இதுதான் சாணா. தமிழ்ல வந்து நம்ம இப்படி எழுதுறோம், இந்த பாருங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி எழுதுறோம். இப்படி எழுத பழகணுங்க, நம்ம எழுத முடியாதா, நீங்க லேசாக எழுதலாம், கஷ்டமே இல்லை. இப்போ இதை இந்த சாணாவை இங்க கொண்டு போயிடுறேன், இது சமம். இப்போ இதுக்கு ஒரு நம்பர் கொடுப்போம். இதுவும் இது 4 இருக்கு, அதனால இதுக்கு சானா 1 அப்படி கொடுத்துருவோம். அடுத்தது ச அழுத்தி சொல்லக்கூடிய ச அழுத்தமாக சொல்ல வேண்டாம். அது எப்படி வரும்? இந்த பாருங்க, அப்படி போட்டு அப்படி போடுங்க, இப்படி போட்டு இப்படி போடுங்க, போட்டு போடுங்க. இதான இதாங்க ரெண்டாவது சா. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க எழுத்து சா. இது சா, இது சா என்று நீங்க உச்சரிக்க வேண்டும். இதை இங்க கொண்டு வந்துருவோம். அப்படி போட்டு அப்படி போட்டு அவ்வளவுதான், ரொம்ப ஈஸி. இது சான்னு போட்டு இதுக்கு ஒரு நம்பரை கொடுத்துருவோம். ரெண்டாவது நம்பர், ரெண்டாவது நம்பர்னா அழுத்தி சொல்ல வேண்டும் என்று அர்த்தம். அப்புறம் மூணாவது சா. இது நம்ம தமிழ்ல இருக்கு, ஜன்னல், ஜானகி. அந்த வடமொழி எடுத்து நம்ம தமிழ் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஜானம், அந்த உச்சரிப்புங்க. அந்த ஜானம் எப்படி வரும்? இந்த பாருங்க, அப்படி போட்டு இப்படி போடுவோங்க, அப்படி போடுங்க, கடைசி தொடங்கும். எவ்வளவு லேசா வரும் பாருங்க. நம்ம தமிழ்ல இப்படிதான் போடுவோம் பாருங்க. அது எழுதுறவங்க நம்ம இது எழுத முடியாது, நம்மளால லேசாக எழுத முடியும், உங்களால் முடியும். இப்போ இதை இங்கே கொண்டு வந்துருவோம். இந்த பாருங்க ஆ, அவ்வளோதாங்க. இது ஜா, ஜன்னலுக்கு வர்ற ஜா. அப்புறம் இதுலயே இந்த ஜாவிலேயே ஜா கொஞ்சம் அழுத்தி சொல்லணும். அது ஒரு எழுத்து. அந்த எழுத்து எப்படி எழுதுறது? இந்த பாருங்க, அதுல சம். அது வந்து இந்த பாருங்க, அது போட்டு அப்படி கொண்டாங்க, அப்படி கொண்டாங்க, கை எடுத்துருங்க, இப்படி போடுங்க, ஒரு தலை போட்டு போடுங்க, முடிஞ்சிருங்க. இது நாலாவது ஜா. இது ஜா, இதை ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுன்னு வச்சுக்கணும். இது ஜால இது ஒண்ணு, இது வந்து அப்படி போட்டு இப்படி போடுறீங்க, இது வந்து ஜா ரெண்டு இன்னும் வச்சுக்கணும். இப்ப இது உச்சரி பண்ண பாருங்க. இது வந்து சா சா ஜா ஜா. இதை விட இது அதிகமா உச்சரிக்கணும். இது வந்து இதை விட மெதுவாக உச்சரிக்கணும். இது மெதுவாக உச்சரிக்கிறது, இது அதிகமா உச்சரிக்கணும். அவ்வளவுதாங்க. இப்போ இதே இதுல அடுத்தாப்புல அஞ்சாவது எழுத்து. அஞ்சாவது எழுத்து என்ன எழுத்து? தமிழ்ல வர்ற மெல்லினம். இது ஞானம். ஞானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஞானம், ஞானி. அதுக்கு வர மெய் எழுத்து. அது ரொம்ப லேசாங்க. அது வந்து இப்படி போட்டு இப்படி போடுங்க, இப்படி போடுங்க, அப்புறம் போடுங்க. இதான் இது ஜா. இதான் இது அஞ்சாவது எழுத்தா வருதுங்க. இப்படி போட்டு இப்படி போடுங்க, போடு, அப்படி போடுங்க, அவ்வளவு. இது வந்து இந்த நா சா சா ஜா ஜா ஞா. இது இந்த நாளும் தமிழ் வர உயிரெழுத்து. உயிரெழுத்துல வல்லினம். அது தமிழ் வர உயிர்மை எழுத்து தான். உயிர்மை எழுத்துல அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? வெள்ளினம் சொல்றோம். கையில பேப்பர் எழுதிட்டு இருக்கீங்களா? கையில பேப்பர் எழுதிக்கிட்டுங்க, அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். டானா பிரிவு. இப்போ இதுல டானா வந்து தமிழ்ல டானா எழுதுறது ரொம்ப லேசான், நான் ஒத்துக்கிறேன். ஹிந்திலும் லேசான். டானா வந்து ஹிந்திலையும் லேசாங்க, கஷ்டம் கிடையாது. இந்த பாருங்க, நல்லா கவனிங்க. இப்படி போட்டு அப்படி கொண்டு வர வேண்டியதாங்க. இதுதான் டா. எழுத்து நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் பெருசா எழுதி பாருங்க. இப்படி போட்டு அப்படி போட வேண்டியதாங்க. இதுதான் ஹிந்தியில வர்ற டாங்க. இது முதல் டா. இப்போ இந்த டானாவை இந்த வரிசை கொண்டு போயிடுவோம். இந்த பாருங்க, இது அவ்வளவுதாங்க. இது டா. ஒரு நம்பர் கொடுத்துருவோம். டானா ஒன்னாம் நம்பர் டானா அப்படின்னு நம்பர் கொடுத்துருவோம். இப்போ ரெண்டாவது நம்பர் இது டா. அழித்து சொல்லணும். இது டா டா இன்னும் அழித்து சொல்லணும். அழித்து சொல்றப்போ இந்த பாருங்க, அது இப்படி போட்டு அப்படி கொண்டு வந்துடுங்க. இப்படி ஒரு ஜீரோ மாதிரி கொண்டு வரணும். இப்படி இப்படி போடுங்க, கை எடுக்காதீங்க, அப்படியே கொண்டாங்க, அப்படி அவ்வளவுதாங்க. பாத்தீங்கன்னா தலைக்கோடு என்னைக்குமே கடைசியாக போடணும், மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்க ரூல் கோடு போட்டு பேப்பர்ல எழுதினால் அந்த கோடுக்கு கீழே எழுதி அந்த கோடு மேல இந்த தலைக்கோடு வர மாதிரி நீங்க எழுதணும். இது வந்து ஆன்லைன்ல எழுத வழக்கம் கிடையாது. ஹிந்தியில ஆன்லைன்ல எழுத வழக்கம் கிடையாது. அதனால அந்த மாதிரி எழுதணும். நீங்க கோடு இல்லாத விளம்பரம் எழுதினாலும் நீங்க எழுதிக்கலாம். ஆனா முதல்ல கோடு போட்ட பேப்பர் எழுத படுங்க, அப்பதான் உன்னோட வரும். இப்போ இந்த டானாவை இந்த வரிசையில கொண்டு வருவோம். இந்த பாருங்க, இந்த வந்தாச்சு. இந்த டானா இங்க வந்தாச்சு. இது டானா ரெண்டு பேரும். தா ட வருது. இப்போ தானாவது தமிழ்லையும் வித்தியாசமான உச்சரிக்கிறோம், எழுத்து வந்து ஒரே எழுத்து நம்ம இது பண்ணிக்கிறோம். இப்போ மூணாவது டா, மூணாவது டா வந்து எஸ் மாதிரி நாங்க போடணும், உனக்கு கஷ்டமே இல்லைங்க. நல்லா பாருங்க, இப்படி போட்டு அப்படி கொண்டாங்க. இது டா, நல்லா தெரியலன்னா பெருசாக காட்டுறேன். இதாங்க அவ்வளோதாங்க, எஸ் மாட்டாங்க. இது வந்து மூணாவது டா, லேசாக சொல்ல வேண்டும், அழுத்து சொல்லக்கூடாது. இதை இங்கே கொண்டு போயிடுவோம். மூணு ஆச்சா. இந்த டாவிலே கொஞ்சம் அழுத்து சொல்லணும், டா அப்படின்னு சொல்லணும். இதெல்லாம் இந்த உச்சரிப்பெல்லாம் நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த பிடிஎஃப், அந்த ஃபைலில் வந்து இந்த உச்சரிப்பெல்லாம் பிடிஎஃப் ஃபைலாக போட்டு உங்களுக்கு அழகாக இதை வந்து தமிழையும் எழுதி அதுக்கு ஆங்கிலத்தில் இப்படி எழுதணும் எழுதி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். நல்லா நீங்கள் பயிற்சி பண்ணுறதுக்கு ரொம்ப லேசாக இருக்கும். அது நன்கு உபயோகப்படுத்திக் கொள்ளுங்க. இப்போ பாருங்க, நாலாவது டா வந்து டபுள் மேன். இதுதான் நாலாவது டா. தரப்பட்ட கருத்து இன்னொரு நம்ம அப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போட்டுருந்தீங்க, சொல்லிட்டுருந்தீங்க. இது டா நாலு, இங்கே கொண்டு வந்துடும். டா 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 நாலாவது தான். உங்க சோழத்துக்காக நான் நம்பர் போட்டு காட்டுறேன். இல்லைன்னா உச்சரிப்பு தான் சொல்லணும், அந்த நம்பரை போட்டு காட்டக்கூடாது. உங்களுக்கு மறந்துடக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு இந்த நம்பரை ஞாபகம், அப்புறம் மறந்துடுங்க. அப்புறம் உச்சரிப்பையும் நீங்க கொண்டு வரணும். டா 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 டா. அப்புறம் இது வந்து வெள்ளினம் ஆயிடுது. அப்புறம் வெள்ளினம், வெள்ளினம் என்ன வெள்ளினம் தமிழ்ல அடுத்தது மூணு சொல்லி நான் தான் தமிழ்ல வெள்ளினம் அடுத்த ஆப்பில் வருது. அது இந்த தாழ்ம பிரிவில் கடைசி ஆகும், அஞ்சாவது எழுத்து ஆகும். மூணு சின்னா, மூணு சின்னா எப்படி போடுறது? இந்த பாருங்க, இந்த எழுத்துக்காட்டு மாதிரி இப்படி போட்டு இப்படி போடுங்க, கையெழுத்துருங்க, கீழே ஒரு கோடு போடுங்க, கையெழுத்துருங்க, கடைசியில் தலைக்கோடு போடுங்க. இதுதான் மூணு சின்னா. மூணு சின்னா வந்து வெள்ளினத்தில் வருது தமிழில். இந்த பாருங்க, அப்படி போட்டு இது வந்து இப்படி போட்டு இப்படி போடாதீங்க. அப்படி இதாக வரணும், வளைஞ்சு வரணும். நான் போட்டு அப்படி போடுங்க. இது மூணு சொல்லி நான், அதாவது வாசனை மனம், மனம் வர்றதுக்கு இந்த நான் போடுவோம், மனசு வர மனத்துக்கு ரெண்டு சொல்லி நான் போடுவோம். உங்களுக்கு தெரியும். இப்போ மறுபடியும் உச்சரிப்பை வாட்சி காட்ட பாருங்க. டா 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 நா. இது உச்சரிக்கணும். இப்போ டாப் பிரிவு லேசாக முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தாவில் தானா பிரிவு போகிறப்போ போகிறோம். இப்போ நான் அதை அடிக்க போகிறேன். அடிச்சுட்டு தானாவை அரைக்க போகிறோம். கவனிங்க, இதே மாதிரி தானா பிரிவு என்று எதிர்கொள்வோம். தானா பிரிவு, தானா பிரிவு அல்லது தானா குரூப் எப்படி சொல்லலாம் நீங்க. தானா வந்து தமிழ்ல ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறோம், அப்படி போட்டு இப்படி போட்டு எல்லாம் கொண்டு வரணும். அதே நம்ம நல்லா எழுதிடுறோம். ஹிந்தியில ரொம்ப லேசுங்க தானா, ரொம்ப ரொம்ப லேசு. இந்த பாருங்க, தானா வந்து அப்படி போட்டு அப்படி போடுங்க, கையை எடுத்துருங்க, அப்படி போட போடுங்க, மேல தலை போட போடுங்க. இதாங்க தானா. எவ்வளவு லேசா வந்துட்டு பாருங்க தானா. இது தானா, இதை மேல கொண்டு போயிடுவோம். பாருங்க, தானா இதுக்கு வழக்கம் போல ஒரு நம்பர் ஒன்று, ஒன்னா நம்பர் தானா கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு அடுத்த தானா, அதாவது உச்சரிப்பு கொஞ்சம் அழுத்தமாக உச்சரிக்கூடிய ரெண்டாவது தானா, தாத்தா. அந்த தாத்தா இத்தோருக்கும் நம்ம அழுத்தி உச்சரிக்கிறோம். அதுக்கு பாருங்க, அது இப்படி போட்டு அப்படி போட்டு கையெழுத்துங்க, அப்படி போட்டு போடுங்க. இதை வந்து இப்படி போடுங்க, சேர்த்து போடக்கூடாது. நல்லா கவனிங்க, இந்த இடத்த வந்து அப்படி போட்டு வளைச்சு போட்டு இப்படி போட்டு சேர்த்து போட்டு போடக்கூடாது. இதை அப்படி போட்டு போடணும். ஹிந்தியில் சில எழுத்து வந்து சேர்த்து எழுத மாட்டாங்க, இந்த மாதிரி கோடு போட்டு எழுதுவாங்க. வார்த்தை எழுதுறப்பவும் இந்த இடத்த கொஞ்சம் விட்டு எழுதுவாங்க. இப்பவுமே அதை படிச்சுடுங்க. இது ரெண்டாவது தானா, அழுத்தமாக சொல்ல வேண்டாம். இப்போ இங்கே கொண்டு போயிடுவாங்க. இந்த வாருங்க, அப்படி போட்டு அவ்வளோதாங்க, ரொம்ப எளிதாக நீங்க எழுதலாம். இது தானா ரெண்டு. இப்போ தா தா உச்சரிப்பு பார்த்துட்டோம். மூணாவதா போறோம். மூணாவதா வந்து இந்த போட்டு போட்டு இப்படி போடுங்க. இதான் அதாவது இப்படி போட்டு இப்படி போட்டா இது வந்து நாலாவது டால் வரும். இது நாலாவது டால். இது வந்து என்ன செய்யறோம், இப்படி கொஞ்சம் இழுக்கி இழுத்து விட்டுறோம். இது வந்து இழுக்காம இப்படி இருக்கும். அது உங்களுக்கு உங்களுக்கு இது வந்து ஈஸியா வந்துடும், உங்களுக்கு கன்ஃபியூஷனே வராது. இப்போ இது கடைசியில் தலை போட்டு இது மூணாவது டால் இங்க கொண்டு வருவோம். அந்தாங்க அவ்வளோதாங்க, அவ்வளோதான். இது இது வந்து இப்படி போடணும். இந்த தா ஒன்று, தா ரெண்டு, தா மூணு. இந்த ஒன்று தமிழத்துக்கு மேலே போட்டாலும் உங்களுக்கு புரியும். இது வந்து போட்டால் சரியா வராது. தா ஒன்று, தா ரெண்டு, தா மூணு. வழக்கம் போல இது நாலாவது தா. தா இது தா. தா அந்த தா எப்படி இருந்தது நல்லா பாருங்க. போட்டு கையெழுத்துங்க போட்டு விடுங்க. இப்படி போட்டு விடும். இன்னொரு பெருசாக எடுக்காட்டுங்க பாருங்க. அப்படி போடுங்க. அவ்வளோதான். இது எவ்வளோ எழுத்து எவ்வளோ அழகாக சொன்னீங்களா? தானா நமக்கு எழுதும் போல ஆசையாக இருக்கும் உங்களுக்கு. இது நாலாவது தான். இந்த பாருங்க, இது தா நாலு. அதாவது மறுபடியும் உச்சத்தை காட்டுறேன். தா 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 தா. இந்த தாவை வெளிசாவை உச்சரிக்கணும். இதை கொஞ்சம் அழுத்தி அடுத்த நாலாவது நீங்க உச்சரிக்கணும். தான்னு உச்சரிக்கணும். வழக்கம் போல இதில் அஞ்சாவது எழுத்து வெள்ளினம். என்ன இதில் என்ன வெள்ளினம் வரும்னா, நம்ம தமிழோட நம்முடைய அந்த நா இல்லை ரெண்டு சொல்லினா அது வந்து இதனுடைய அஞ்சாவது எழுத்தாக வரும். அது வந்து வெள்ளினம். அது வந்து பாருங்க, அது ரொம்ப எதுங்க. இப்படி போட்டு இப்படி போடுங்க. கையெழுத்துங்க இப்படி போடுங்க. அவ்வளோதாங்க. இன்னொரு கை காட்ட பாருங்க. அப்படி போடுங்க, அப்படி போடுங்க. கண்டிஷன் கை. இது நான் ரெண்டு சொல்லினா இல்லை நம்முடைய நமது நாடு அதுக்கு வரும் நான் ரெண்டுக்கும் இந்த இதான். இதே எழுத்தாஞ்சி ஒரே எழுத்தான். இப்போ இது இங்கே கொண்டு வந்துடும். கடைசியை கொண்டு வந்துடும். நான் அதாவது இந்த இந்த நான் இல்லை என்றால் ரெண்டு சுழி நான். அவ்வளோதாங்க. ஸோ பாருங்க, மறுபடியும் உச்சத்தை காட்டுற பாருங்க. தா 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 நா. இப்போ கடைசி அஞ்சாவது என்ன? அஞ்சாவது பானா. பானை எப்படி எழுதுறது? கிட்டத்தட்ட நம்ம தமிழில் வர அதே மாதிரி தான் இருக்கும் பானா. இந்த பாருங்க, நான் எழுதி காட்டுறேன் பாருங்க. இப்படி போட்டு கொஞ்சம் வளைச்சு போட்டு கை எடுத்துருங்க. அப்புறம் இப்படி கொண்டாங்க. அப்புறம் தலைக்கோடை நீங்கள் கடைசியில் போடணும். நல்லா ஞாபகத்துங்க, தலைக்கோடு எப்பவுமே கடைசிலாம் போடணும். முதல்ல போட்டு எழுதக்கூடாது. இதாங்கப்பா, ரொம்ப லேசாக எழுதலாம், கஷ்டமே இருக்காது. இப்போ இந்த பானாவை இந்த வரிசையில் கொண்டு வந்துடுறேன். இந்த பாருங்க, இங்கே போட்டாச்சு. இது பானா. நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறோம். பானா ஒன்று அப்படின்னு வச்சுக்கிடுவோம். உச்சரிப்பு பா இன்னும் உச்சரிக்கணும். இப்போ ரெண்டாவது பானா. ரெண்டாவது பானா வந்து அழுத்தி உச்சரிக்கணும். பா அப்படின்னு உச்சரிக்கணும். அது வந்து எப்படி வரும் என்றால், இதே நேராக ஒரு கோடு போடுங்க. கையெடுத்துருங்க. எடுத்துட்டு இதை அப்படி போட்டு அப்படி கொண்டு வந்துருங்க. இது ரெண்டாவது பா. அழுத்தி சொல்ல வேண்டும். பா அப்படி அழுத்தி நீங்கள் சொல்லணும் இந்த பாங்கிறத. இப்போ இந்த பாவை இதுக்கு அடுத்தாப்புல கொண்டு வந்துடுவோம் மேலே. இப்போ பாருங்க, இங்கே போட்டு இப்படி போட்டு இப்படி போட்டுட்டா இது பா ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு அடையாளத்துக்கு பா ரெண்டு. அடுத்தது பா. பா இன்னும் உச்சரிக்கணும். பாய். பாய்க்கு எப்படி சொல்கிறோம்? பாய்க்கு பிஓய் பாய்ன்னு சொல்கிறோம். அதே மாதிரி புட்டுக்கு எப்படி சொல்கிறோம்? பியூட்டி புட்டுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் அதுக்கு தனித்தனியாக எழுத்துருக்கு. தமிழ் எழுத்து இல்லை, உச்சரிப்பில் காட்டிடுறோம். இப்போ மூணாவது பா பாருங்க, நல்லா கவனிங்க. லேசாக போடலாம். இதே மாதிரி எங்கள் கையை பாருங்க. இதே மாதிரி பா போட்டு இப்படி கையை கொண்டு போங்க. இப்படி போடுங்க. நடுவில் இப்படி ஒரு கோடு போடுங்க. இது பா. இன்னொரு கை காட்டுறேன் பாருங்க. இப்படி போடுங்க, அப்படி கொண்டு வாங்க. இப்படி போடுங்க, இங்கே ஒரு கோடு ஓட்டுங்க, நடுவில் இந்த கோடு கண்டிப்பாக நீங்கள் போடணும். இது வந்து மூணாவது பா உச்சரிப்பு வந்து பா என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். லேசாக வரும் பா, இதுக்கு பா போட்டு ஒரு 3ஆம் நம்பர் அப்படின்னு கொடுத்துக்கிடுவோம். இப்போ நாலாவது, நாலாவது வந்து பா, இது பாய்க்கிறது இந்த பாபி அப்படின்னு சொன்னால் எப்படி உச்சரிக்கிறோம் அதே மாதிரி பா, இது 4ஆவது உச்சரிப்பு. அது இந்த பாருங்க, நல்லா பாருங்க, இப்படி போட்டு அப்படி கொண்டாங்க, அப்படி கொண்டாங்க, கையெடுத்துருங்க, மேலே ஒரு கோடு ஓடுங்க, மேலே ஒரு தலைக்கோடு, இது பேர் தலைக்கோடுன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ரூலில் நடுவில் வர வேண்டும், மேலே எழுதக்கூடாது, ஞாபகம் வச்சுடுங்க. இப்போ 4ஆவது இங்கே இந்த பாவை இங்கே கொண்டு வந்துடுவோம். இது பா, இது பா 4. இப்போ இதை வந்து பானா பிரிவுன்னு வச்சுக்கிடுவோம். பானா பிரிவு எல்லாத்துலேயும் பிரிவு என்று எழுதிக்கிறோம், அதே மாதிரி இதை பானா பிரிவு என்று எழுதிக்கிடுவோம். பானா பிரிவில் 5ஆவது எழுத்து நமக்கு தமிழில் ரொம்ப பிடித்தமான எழுத்துங்க. இது என்ன எழுத்து? மானா, அம்மாவுக்கு அந்த மானா, அந்த மானா தான் இந்த பிரிவில் கடைசி எழுத்தாக வரும். பாருங்கள், மானா வந்து ரொம்ப லேசாக எழுதலாம், இப்படி போட்டு அப்படி போட்டு இப்படி போடுங்க, கையெடுத்துருங்க, மா, இதை கடைசியில் இந்த மா என்று நம்ம எழுத வேண்டும். இது மா என்று சொல்ல வேண்டும். இது உச்சரிப்பு பாருங்க, மறுபடியும் உச்சரித்து காட்டுறேன். பா 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 அப்புறம் மா. இதோட உங்களுக்கு ஹிந்தியில் உயிர்மை எழுத்துக்களை 5 வருஷம் 5 25 எழுத்து வருதுங்க. இதில் இதோட இந்த இது முறியுது. இப்போ பாருங்கள், நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணணும் இல்லையா? இப்போ இது வரைக்கும் உயிர்மை எழுத்தை படிச்சிருக்கிறோம். அப்போ அதை நீங்கள் வீட்டில் பயிற்சி பண்ணணுங்கிறதுக்காக வேண்டி அதை பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நாங்கள் அதுக்கு உண்டான லிங்கை நாங்கள் கொடுத்துருக்குறோம். அது உங்களுக்கு இப்படி வரும், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் லிங்க் வரும். இப்போ இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும். டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி இதை நீங்கள் ஃபோட்டோ காப்பி எடுத்து எனக்கு டெலிகிராம் லிங்க்கில் நீங்கள் அனுப்புனீங்கன்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன சஜஷன் சொல்லணுமோ சொல்ல முடியும். இந்த 2 லிங்க்கும் டெஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம், டெஸ்கிரிப்ஷன் கீழே வரும். அதை மாதிரி நீங்கள் செய்யணும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க இந்தி. வணக்கம்.